ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ்லாம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி யாருக்குமே நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஷேர்ஸ் வாங்குறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை 20ஆம் தேதி 4வது மாதம் 2020. ஸோ வாங்க நம்ம வந்து என்னோடய லாகின் வந்து உங்களுக்கு தெரியும் ஷேர்கானில் தான் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஷேர்கானை லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ணோன்னே உள்ளே அந்த பேஜுக்கு மெயின் பேஜுக்கு போவோம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் லாகின் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக தான் இருக்கும். இது இப்போ தான் நமக்கு லாகின் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேஜில் வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னுடைய கரண்ட் ஹோல்டிங், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோடய வேல்யூ இப்போ என்னோடய ஷேரோட வேல்யூ இவ்வளோ இருக்குது, லாஸில் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அந்த மார்க்கெட்டு வந்து கிராஷ் ஆனதுனால என்னோடய லாஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேல்யூ இருக்குது, வாங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி இந்த ஷேர்ஸ்லாம் வாங்குகிறாங்கிற பற்றி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ. ஸோ போயிட்டோம் அப்படின்னா இப்போ என்னோடய ஹோல்டிங்கில் இருக்கிற ஷேர்ஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வரும் இங்கே. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து லைவில் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுல. ஸோ எது எது என்னென்ன ரேட்டு இருக்குதுன்னு தெரியும். ஸோ பாருங்கள், அரவிந்த், பெல்லு, கர்நாடகா பேங்கு, லெமன்ட்ரி ஹோட்டல்ஸு, பிடிசி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்டி குவான்டிட்டிஸு, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இப்போது கரண்ட் ஹோல்டிங் எவ்வளவு, இப்போ உள்ள இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவு, அதான் லாஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மாறிட்டுருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா ட்ரெயின் நவ் இதில் தான் நம்ம போகணும். ட்ரெயின் நவ்வில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, நார்மல் ஆர்டர். ஸோ நார்மல் ஆர்டர்னால் அந்த ஆர்டர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் விற்றுக்குனா விற்றுக்கலாம். ஸோ அதுதான் நார்மல் ஆர்டர். பிக் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். இப்போ நான் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கெயில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், கெயில் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பை பண்ணுற போகிறேன். ஸோ அந்த பிக் பைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆ இதுதான் அது. ஸோ இது வாங்கி இது பண்ண இந்த ட்ரேட் பண்ணோன்னா இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்றுடணும். இதுதான் இன்றைக்கி வாங்கி நம்ம எப்போ வேணாலும் விற்கலாம். ஸோ அதுதான் இந்த பை. ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி வந்து நான் வந்து ஒரு 5 குவான்டிட்டி. ஸோ என்எஸ்சியில் இருக்குது. ட்ரிகர் ப்ரைஸும் போட வேண்டாம், டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டியும் போட வேண்டாம், நார்மல் ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா இங்கே வருங்க, இந்த வேல்யூ தான் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், 87. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எது லோ, ஓப்பன் ரே ஓப்பன் எவ்வளவு, ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, இதுதான் வந்து லோ. ஓகேங்களா? 87.28 வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இன்னொரு பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டும் போடணும், அப்படின்னா தான் அது வந்து எடுத்துக்கணும்.
ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓடிபி ஏதாவது கேட்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் திரும்பி ஒருக்க போடுறேன் பாஸ்வேர்டு. வந்து ஓடிபியே கொடுத்துட்டேன். ஓகே, ஓடிபி கொடுத்தவுடனே ஆர்டர் எனக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆர்டர் கன்ஃபார்ம் கேட்குது. நான் வந்து பேக் போகிறேன். ஏன் அப்படின்னா பாருங்கள், 87.8க்கு தான் போட்டிருந்தோம், அதுக்குள்ளே ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நான் வந்து 4.5 லோ பார்த்தீங்கன்னா 3 வர பேருக்கா ப்ளேஸ் ஆர்டர் இப்போ கொடுக்குறேன் நான். கன்ஃபார்ம் ஆர்டர் கன்ஃபார்ம். ஸோ இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து விழுந்துருச்சு. ஸோ ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வந்து நம்ம இப்போது ஆர்டர் போட்டோம், ஆனால் அந்த ஆர்டர் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பெண்டிங்கில் தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம போட்ட ஆர்டர் இது, பெண்டிங்கில் உள்ள ஆர்டரு. இப்போ அந்த ஆர்டரும் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு எப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். நம்ம ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு ஈக்விட்டியில் ஆர்டர் புக், ஆர்டர் புக்கில் போயிட்டோன்னா ஸோ நமக்கு வந்து அது அந்த ஆர்டர் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஃபுல்லி எக்ஸிக்யூட்டடு, வாங்கியாச்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வாங்குகிற அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான மெத்தடு இதுதான், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி காட்டியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஐடிசி வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பிளான் பண்ணுறேன். ஐடிசி கிளிக் பண்ணிட்டேன் நான். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா 186 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 25 குவான்டிட்டிஸ் வந்து ஐடிசி ஆர்டருக்கு போடுறேன் நான். ஸோ லோ வேல்யூவோடனு பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் போயிருக்கு. நான் 86க்கு ஆர்டர் போடுறேன் நான், ஓகேங்களா? கம்மியாச்சுல, ஓகே 85.9 போடுவோம். எதுக்கு நம்ம போடுவானே? ஸோ நான் 85.9க்கு நான் ஆர்டர் போட்டேன், கன்ஃபார்ம் ஆர்டர் அதையும் கொடுத்துட்டேன் நான். ஸோ 25 குவான்டிட்டி நம்ம வந்து இதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் போகலாம். இல்லை நம்ம இன்னும் ரெண்டு மூணுனா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஆர்டர் போடுறேன்னு சும்மா காட்டுறதுக்காண்டி. பிஎஃப்சி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த கம்பெனி. ஸோ அதையும் நம்ம இப்போ ஒரு ஆர்டர் போடுறோம். ஸோ எவ்வளோ ஆர்டர் போடலான்னு பார்த்திங்கன்னா ஒரு 93 இருக்குது, பார்த்திங்களா? ஸோ வேண்டாம், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியான பிறகு நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வேறு என்ன போடலன்னா ஸ்பேஸ் ஜெட்டு போடலாம் அப்படின்னு நினச்சி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஸ்பேஸ் ஜெட்டு அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸ்பேஸ் ஜெட் ஒரு 47 இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ குவான்டிட்டி வந்து ஒரு 5 குவான்டிட்டி சும்மா சும்மா போட்டு வைக்கிறேன் நான். ஸோ இதோட லோ எவ்வளோ பேர் இருக்குன்னா 47.5 தான் லோவே. ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம், கன்ஃபார்ம் ஆர்டர், சரிங்களா? ஸோ இதுதாங்க நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது மெத்தடு. ஸோ என்ன கம்பெனியாக இருந்தாலும் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அது, ஓகேங்களா? ஸோ நேராக நம்ம ரிப்போர்ட்டில் போய் இந்த ரீசெண்டாக போட்ட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பாருங்க, மூணு ஆர்டருமே போட்டாச்சு. 47 ரூபாய்க்கு வாங்கினது 47 ரூபா 30 பைசா 60 பைசா போயிடுச்சு பாருங்கள். ஸ்பேஸ் திட்டு 85 ரூபா 185 ரூபா 90 பைசாக்கு நம்ம வாங்கினோம். 186 ரூபா 20 பைசா போயிடுச்சு. 187.3க்கு வாங்கியிருந்தோம்,
6.5 ஆயிடுச்சு. உங்களுக்கு வேல்யூ மாறுது பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நமக்கு இப்போ ப்ராஃபிட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 40 பைசா ப்ராஃபிட்டில் இருக்குது, இது வந்து ஒரு 35 பைசா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 25 குவான்டிட்டி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி, இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ செல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. இப்போ செல் பண்ணணும், நான் வாங்கியிருக்க குவான்டிட்டியை செல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இதை இப்போ இதே வேல்யூ போட்டு நம்ம செல் பண்ணால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இங்கே வந்துட்டோம்னா போர்ட்ஃபோலியோக்கு வந்துடுவோம். போர்ட்ஃபோலியோவில் வந்த பிறகு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து, ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ பெல்லு நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கொயர் ஆஃப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஜுக்கு போகும், ஓகேங்களா. செல் 21.8க்கு 1000 குவான்டிட்டி ஒன்றுமே கிடையாது. அப்படி ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்தனா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான், என்னுடைய என் கையில் இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸும் மீன்ஸ் பெல் கம்பெனி ஃபுல்லாக வந்து என்கிட்டருந்து போயிடும். ஸோ அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் எனக்கு வந்துடும். ஸோ இது தாங்க வாங்கி விற்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஈக்குட்டி பார்த்துருக்கோம், மீன்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் மட்டும்தான் வாங்கி விற்க முடியும் இந்த ஈக்குட்டியில், ஓகேங்களா. இது வந்து ஈக்குட்டி மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கரன்சி மார்க்கெட் இருக்குது. நான் ஒவ்வொன்றா எப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ என்கிட்ட கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஹோல்டிங் இப்போ நான் வாங்கினால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி. இதுதான் என்னுடைய மொத்த ஹோல்டிங்ஸுமே இவ்வளோ தான். அதிகமாக நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெல்லும் இந்த கன்சியூமர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் பேங்க்கு, சுவிட்சர்லாண்டு, டாடா பவர் வந்து வச்சுருக்கேன் நான். டாடா பவர், வேறு இது ஒன்று வச்சுருக்கேன், SJVN. SBI வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான். ஸோ RVNL. ஸோ இதுவும் நல்ல கம்பெனி தான் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய ஹோல்டிங், கரண்ட் ஹோல்டிங். இன்னும் நான் ஃபியூச்சரில் கொஞ்சமாக ஆட் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கிறேன், பார்ப்போம் எப்படி போகுது. ஸோ ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.